ஃபேஸ்புக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா திருவொற்றியூர் அப்படின்ற ஒரு தெய்வீக ஒரு தலமாக இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய ரோம மகரிஷி காகபூஜந்தர் அவருடைய ஜீவசமாதி இடத்துல வந்து நம்ம இருக்கோம். இங்க வந்து பாலகுரு ஐயா வந்து மிக அற்புதமான ஆன்மீக சிந்தனைகளும் நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா வந்து நம்மளுடைய உடல்னா என்ன அப்படின்ற விஷயங்களை வந்து முதல்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம உடம்பு அப்படின்றது என்ன, உடல்னா என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? உள்ளம் பெருங்கோவில் ஊழ் உடம்பு ஆலயம் தெல்ல திருந்தாக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்பலன் என்னும் காசாபலன் என்று திருமலை பாட்டுக்கார். இந்த உடம்பு தான் கோயில், அது செய்து காட்டணுமா இல்லை சாகி சொன்ன போதுமா சொல்லலாம். இப்போ கால் வந்து பாதம் வந்து கோபுரம், இது பதிசோர் கோயில், பதிசோர் பிரகாரம் பிரகாரம் இது நேரம் என்ட்ரன்ஸ் உள்ள கோயில் உள்ள வரது வழி கொடிவரம் இது கொஞ்சம் அதெல்லாம் உற்பத்தி ஆகுது பிரபஞ்சமே எப்போ பேர பேச்சு எல்லாம். இந்த தொப்புள் வந்து உயிர் வந்த இடம், இது வந்து பலிப்பிடம் சாயங்காலத்தில் பலிப்பிடம் அது நந்தி, இது பலிப்பிடம். இதுக்கப்புறம் ரெண்டு இன்னும் தோர்பாலகம் தோர்பாலம் விநாயகர் முருகர் சிவம் லிங்கம் சிவம் இது சக்தி சிவம் இது கண்ணு ரெண்டு கண்ணு ஒன்று ஒரு பக்கம் சக்தி ஒரு பக்கம் சிவம் நந்தி நந்தி இது உள்ள வாய் தின்றது தின்னா வேலை செய்யாது எதுவுமே காது வேலை பாடகு இது சரஸ்காரம் சரஸ்காரம் இது வந்து மேலே இருக்கிற கோபுரம் ஏன் உடம்பு ஆலை இதில் எல்லா தேவர்களும் எல்லா முனிவர்களும் எல்லா சித்தர்களும் அடங்கியிருக்கிறாங்க. எப்படின்னா இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கேட்ட மாதிரி ஒரு ராசி கேட்ட மாதிரி ஒரு லக்னத்துக்கு கேட்ட மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்துக்கு கேட்ட மாதிரி ஸ்தானத்துக்கு கேட்ட மாதிரி அமையுது. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ பிள்ளையார் பார்த்து பாரு, வாக்குள்ளாம் நல்ல மனமுள்ளாம் மாமலராய் நோக்குள்ளாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பி கையார் பாதம் தப்பாமல் தாபா தமக்கு. இது விநாயகர் பாடல். இதோட அர்த்தம் வாக்குண்டாம் நல்ல வாக்கு குழு கொண்டு வளரக்கிற நல்ல மனம் உண்டாம் நல்ல மல்லிகைப்பூ வாசனை மாமன் நோக்குண்டாம் அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். மேனி நடங்கால் குப்பை மேனி, குப்பை மேனி உடம்ப வந்து தலைச்சி பண்ணாது, நடமாக ஸ்டாண்ட் பண்ணுறோம் தோடுகள்லாம் உப்பா துணி. தும்பி கையால் பாதம், தும்பி கையானது இது கோடிக்குன்னு ஒரு கோழி இருக்குது அது தும்பி கையால் பாதம் தப்பாமல் சாதம். இதெல்லாம் இல்லை உடம்புல நோய் கிடையாது, பிணி வராது, யாருக்கும் நம்ம டாக்டர் செலவு கிடையாது. இதை நம்ம இந்த இந்த பாட்டை பெருங்கோ மறைமுகமாக பாடி வச்சாங்க. இதனுடைய பொருள் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இது ஐந்து பொருள் அது அடைஞ்சிது. அந்த ஐந்து பொருள் தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தணும்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். ஒன்று தோல், ஒன்று ரத்தம், ஒன்று சதை, ஒன்று எலும்பு, ஒன்று பார்வை, ஒன்று ஒளி, அவ்வளோதான் ஓசை. இப்போ விநாயகர்னு கண்ணினால இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தான் முதன்மையான கடவுள். அந்த முழு முதல் கடவுள் ஆகியோருக்கு அவருடைய திருவடியை பணிந்து நம்ம பேசுகிறோம். இந்த ரோமர்ஷி ஆலயத்தில் எல்லைமி கோயிலில் திருத்தூரில் இதை படமாக எடுக்கிறாங்க அடியார்கள். அதனால் இவர்களுக்கு இந்த இந்த கோயிலை பற்றி என்ன சொல்லணும்னா, ரோமர்ஷின்றது பெரிய ஞானி. அவர் ரோமாபுரியிலிருந்து இங்கே வந்தவர். நம்ம மட்ராஸ் திருத்தூர் வந்து அந்த கோயில் உள்ளே தவம் பண்ணியிருக்கார். பல விஷயங்கள் பல ராஜெல்லாம் பட்டி அந்த கோயிலில் திருப்பணி செய்திருக்கிறார். சோழராஜன்கிட்ட வந்து நிறைய மானியெல்லாம் வாங்கி நிறைய திருப்பணி கோயில் திருப்பணி செய்திருக்கிறார். இங்கே வந்து அவர் தவம் பண்ணதாகவும் ஐதிகாரிக்கு சொல்கிறாங்க. காகா பூஜையில் என்பவரும் அவர் ஒரு ஞானி, அவரும் இங்கே வந்து நிறைய தொண்டு செய்து ஜீவன் முத்தனை அடைஞ்சிருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் இங்கே பெரு சிறப்பு என்னான்னு கேட்டால், 28 சித்தர்கள் இங்கே இருக்கிறாங்க. வள்ளலாறு காலத்துலேருந்து பட்டத்தாறு வள்ளலாறு அகத்தேரு புலத்தேரு ஒவ்வொரு சித்தரும் இருக்கு பக்கத்தில் இருக்காங்க. இந்த 12 சித்தர்களும் உலக நன்மைக்காக சாபத்துக்காக பாடுபட்டவர்கள். அவர்களுக்களை நாம் வணங்கும்போது நமக்கும் சாமம் உண்டாகும் என்று நம்பிக்கை நம்பிக்கை இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையில் இப்போ அகத்தியரை பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறேன். அகத்தியமே ஜெயம், சத்தியமே அகத்தியம் என்று சொன்னால் அவனுக்கு ஜீவக்காரணி உண்டாகுது, மோட்சத்துக்கான வழிபிராப்தம் கிடைக்குது, அவன் சத்தியத்தையும் உண்மையும் தர்மத்தையும் கடைப்பிடிக்கணும் ஆகியதான்.
ஆனால் அவனை பாவம் தீண்டுவதில்லை. இந்த நரல் தான் அந்த உடம்போ கிடையாது, ரெண்டாவது எதி அவனுக்கு கிடையாது, அவனுக்கு பற்றாக்குறையும் வராது. அந்த மூல மந்திரத்தை இப்போ நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன். அகத்தியமே ஜெயம், சத்தியமே அகத்தியம். இது கலைப்பிடிப்பவர்களுக்கு சகலங்கள் வளர்கள் நன்கொடும். பெருதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன். கோலங்கை தும்பக்கறி முகத்தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். பால், தேனி, பழம் இதெல்லாம் சேர்ந்தால் பஞ்சாமதம் ஆகுது. அது சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இதே போல் நம்ம உடம்புல உயிரணுக்கள் ரத்தங்கள் வந்து நாளங்களாகவும் நாள சுக்கிரமாகவும் சுக்கிரம் விந்தாகவும் இந்து உயிரணுக்களாகவும் உற்பத்தி ஆகுது. இப்படி பிரபஞ்சத்தில் உற்பத்தி ஆண் பெண் சேர்க்கலாம் நாடு வந்து உற்பத்தி ஆகி இந்த உடலும் உயிரும் வாழுது. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உயிருக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் உடல் பறந்துக்கிட்டே பறந்து பறந்து இறக்கும் சிறக்கும் இறக்கும். ஆனால் உயிரை எவ்வளோ பார்த்ததில்லை, உணவு தான் முடியும். அது ஞானிகளும் யோகிகளுக்கும் மட்டும் கை வந்த கலை. லௌகீகத்தில் இருக்கிறவன் உடலை விரும்புவான், ஆசையை விரும்புவான், பொருளை விரும்புவான், புகழை விரும்புவான், பணத்தை விரும்புவான், பொண்டாட்டி விரும்புவான், பிள்ளைங்களை விரும்புவான், சொத்து சுகம் ஏதாவது உங்களுக்கு அதெல்லாம் பார்ப்பான். இவன் சுகப்புகத்தை அடிக்கிறதுக்குன்னு நினைப்பான். ஆனால் உடல் தான் சுகத்தை அனுபவிக்கிறத தவிர உயிர் கல்ல, உயிர் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் அப்பாற்பட்டது. இதை இறை அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க நீங்க சொல்லுங்க. இறை என்பது தன்னை உணர்றாங்க. உடல் வேறு, உயிர் வேறு, ஆன்மா வேறு என்று மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. இந்த உடலை பேண்டவங்களுக்கு டாக்டர்னு பேர், உயிரை பேண்டவங்களுக்கு இந்த கோயிலில் பூஜாலின்னு பேர், உடல் உயிர் ஆன்மாவை பேண்டவங்க யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் என்று சொல்லுகிறாங்க. முருகர் என்றால் ஏரிமயில் ஏறி விளையாடு முகம் பண்ணு, ஈஸ்வரன் ஞானமொழி கூடு முகம் பண்ணு, கூடும் அடியார்களை சீர்த்த முகம் பண்ணு, குண்டுகள் வாய் நின்ற முகம் பண்ணு, மாறுபட்ட சூரியரை வதத்த முகம் பண்ணு, வள்ளிய மனம் பண்ணி வந்த முகம் பண்ணு, ஆறு முகமான பொருள் நீ அல்ல வேணும், ஆதி அருணாசலம் அவந்த பெருமான பாடல். இது ஆறு ஆதாரத்தை குறிக்கிறது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம், மனாடகம், விசித்தி, ஆக்கினை, சரஸ்காரம் என்று ஏழு நிலைகளை குறிக்கக்கூடிய ஆறு எழுத்து மந்திரம். ஒன்று சா, ஒன்று ரா, ஒன்று வா, ஒன்று பா, ஒன்று வா, அவ்வளோதான் சரவணபவம். இந்த சரவணபவ சடாச்சரி எடுத்து அகாரத்திலிருந்து உகாரம் வரைக்கும் அடங்கியிருக்கு. ஆறு எழுத்துலேருந்து அக்கு வயசில் இருக்கிற எழுத்தில் பதினெட்டு வீடு எழுத்தில் இந்த மூணு எழுத்து தேர்ந்தெடுக்கப்படுது. ஆ ஊ பா, இந்த மூணு எழுத்து ஒன்றா சேர்ந்தது ஓம் இருக்கு. இந்த ஓமில் உகாரம் இருக்குது, அகாரம் இருக்குது, மகாரம் இருக்குது, பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது, வாழ்க்கையும் இருக்குது. வாழ்க்கை என்பது மாயை, அது மா, அது புள்ளி வச்சா இம், அதில் மயங்கி கிடக்குது. மாயில் மயங்கி கிடக்கிற உலகத்தை உயிர்விக்கிறதுக்காக முரு கொடுத்து உயிர் கொடுத்து காப்பாற்றி வரவும் முருகர். அந்த முருகருடைய பெருமையை நம்ம வாயால் சொல்ல முடியாது. ஆறு படையில் விட்டுக்கிறார்னு சொல்கிறாங்க. அவர் எங்கே முருகன் எதுவோ அதெல்லாம் முருகர் தான், எது உயிர் இருக்குதோ அதெல்லாம் சிவன் தான், எது தேவைப்படுதோ அதெல்லாம் புலையர் தான், எது நமக்கு வரம் கொடுக்குதோ அதெல்லாம் சக்தி தான். நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் பெருமாள் தான். பெருமாள் இல்லாதெல்லாம் இல்லை. ஏழு மலையாள விளையாட்டில் இருக்கிறார் ராமநாமம், அதான் சொல்கிற நாமத்தில் எல்லா மந்தமும் இருக்குது. ராமநாமமும் நமோ நாராயணாய நமஹா, ஓம் நமோ நாராயண, நமோ நம்ம தான் நாராயணன், நாராயணன் தான் நமோ. அப்போ நான் உடம்பு நல்லா இருந்தால் உயிர் நல்லாயிருக்கும், உடம்பு கெட்டு போச்சுன்னா உயிர் உடம்பு விட்டுட்டு உயிர் போயிடும். அப்போ உடலுக்கு உயிருக்கும் எந்த தொடர்பு இல்லை. வேர்க்காலை குடிச்சா தோல் வேறு, பயிர் வேறு மாதிரி ஆகிடும். அது மாதிரி வேர்க்காலம் தான் பயிராகுமே தவிர தோல் பயிராகாது. அது எரிக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும். இயற்கை அதாவது மங்கி மங்கி உரத்துக்கு போயிடும். அது போல் உடம்புல இருக்கிற உயிர் அறியாதது நித்தியமான பேர். நித்தியம், பூரணம், பரிபூர்ணம், பரிபானந்தம், சச்சிதானந்தம், சிவானந்தம் என்று ஐந்து நிலையில் சொல்லப்படுது. இதில் பரிபூர்ணத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. சிவானந்தத்தில் நம்ம கோயிலுக்கு போகலாம், போய் பெருமை ஆசை பெற்று நாலு பேர் நல்லதை கேட்டு நல்லது செய்யக்கூடிய எண்ணம் உடையவங்க இப்போ கலியுகத்தில் நிறைய பறந்து வராங்க, இருக்கிறாங்க. அவங்களில் ஒரு சிலர்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அதில் இந்த காக்கா புஞ்சர் நிறைய மக்களுக்கு நிறைய சேவை செய்திருக்கிறாரு, நிறைய தொண்டு செய்து வியாதி நல்லா இருக்கிறாரு, வசதியை கொடுத்துருக்கிறாரு, கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு, பிள்ளைப்பேர் கொடுத்துருக்கிறாரு, மற்றவங்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டி ஞானத்துக்கு போகிறதுக்கோ, யோகத்துக்கு போகிறதுக்கோ, தவத்துக்கு போகிறதுக்கோ, இல்லை உலகத்துக்கு ஒழுக்கத்தை ஒழுக்கிறதுக்கோ, அதில் குடும்ப சம்சாரம் பண்ணுறது, கிரகசனத்துக்கு என்ன பண்ணுறையும், தொழில் கற்றுக் கொடுக்குறதோ, அறிவு உட்டாக்குறதோ, எல்லாமும் இறைவன் பண்ணுற லீலைகள். எட்டு வித சித்தி பேர், காய் சித்தி, புண்ட சித்தி, யோக சித்தி, தந்திர சித்தி, ஆத்மசித்தி, எட்டு கர்மங்கள் இருக்குது. அப்போ அஷ்ட கர்மங்களில் அவர் வித்தியாசனம், ஆகர்ஷணம், மோகனம், சம்பளம், உச்சாட்டனம், மாரணம்,
வசியம் என்று எட்டு நிலைகள் சொல்லப்படும். இந்த எட்டு நிலையிலையும் நமக்கு எட்டு ஜான் உடம்பு வச்சுருக்காங்க. உடம்புல எஞ்சான் உடம்புக்கு சிறு சிறு பிரதானன்ற மாதிரி எட்டு ஜான் சேர்ந்தது ஒரு உடம்பு, உடம்பு ஒரு ஜான் சேர்ந்தது தலை. நம்ம கால் வெத்தினிக்குனா ஒரு கால் தான், நான் நகராஜா ரெண்டு கால் கிடையாது. ஒரு கால் கால், ரெண்டு கால் அரை, மூணு கால் முக்கால், நாலு கால் ஒன்று. நமக்கு எத்தி நான் பிரியாணிகளுக்கு நாலு கால், அது நாலு கால் நடக்கும். மனுஷன் கத்தி கால் ரெண்டு கால், ரெண்டு கால் சேர்ந்தா எவ்வளோ? அரை. அரை அரை எங்க இருக்குது? உள்ளது. எத்தி நேரம் இருக்குது? கண்ணு ஒரு அரை, மூக்கு அரை, பாய் அரை, காது அரை, கழுத்து அரை, அப்புள் அரை, தொப்புள் அரை, எல்லாம் இருக்கான முட்டி அரை, கழு கடை, இப்படி பதினெட்டு இடங்கள் இருக்கிறாங்க. பதினெட்டு பூட்டி சாதி வச்சிருக்கிறாரு. அதனால தான் பதினெட்டு சித்தர்களும் ஒரு வழியை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒருத்தர் சொல்லி அவர் சொல்லுவார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இந்த பதினெட்டு சித்தர்களும் வழியில் நாம் போனால் மெய்ஞானத்தை அடையலாம். அஞ்ஞானம், மெய்ஞானம், விஞ்ஞானம், ஞானம் என்று ஐந்து வகையாக இருக்கிறது. ஞானத்தில் இதெல்லாம் அடக்கம். ஞானம் என்பது ஆயம் போல, பொய்ஞானது மாய, விஞ்ஞானங்கிறது போய் அறிவியல் தோற அறிவியல், விஞ்ஞானங்கிறது அறிவியல் தோற்று. அப்புறம் அங்கே சொல்லிட்டேன்னா இப்போ ஐந்து பொதுவாக புலன்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, வாய் பேசுறது, மூக்கு நுகர்றது, மனம் நினைக்கிறது, அறிவு சிந்திக்கிறது, ஆத்மா செயல்படுறது. ஆத்மா இல்லைன்னா, உயிர் இல்லைன்னா கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூக்கு முடியாது, சாப்பிட ருசி தெரியாது, சாப்பிட முடியாது, உயிர் உடல் வாழ்வோடு வாழாது. இப்போ ஆத்மா எத்தனை ஆத்மா? பஞ்சு ஆத்மா, அஞ்சு ஆத்மா இருக்கு. ஆத்மாவில் அஞ்சு வகை, ஜீவாத்மா, ஆத்மா, பரமாத்மா என்று மூன்று வகையாக சொல்லப்படுது. இந்த ஆத்மா என்பது ஒன்று, ஒன்று ஜீவாத்மான்றது நீ, பரமாத்மா வந்து கடவுள். கடவுள் கடவுள்கிட்ட இருந்து உங்கள் அப்பா அம்மா வந்தாங்க, உங்கள் அப்பா மூலியமாக இருந்தால் நீங்கள் வந்தீங்க, நீ உன் மூலியமாக வாரிசு வரும். இதுதான் ஆத்மாவும் ஜீவாத்மா பரமாத்மாவும் ரகசியம். இதில் இந்த ஜீவன், ஜீவனை பற்றி சொல்லணுமா? சொல்லணும், தாராளமாக சொல்லணும். ஜீவன் என்ன சொல்லிதுன்னா இந்த பூலோகத்தில் பிறக்குது. இந்த பூலோகத்தில் பிறந்த ஜீவன் யாருக்கு நன்மை செய்ய நினைக்குதோ, செய்யுதோ, செய்ய சொல்லுதோ, செய்கிறபடி நடக்குதோ, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தேக பின்னி அண்டாது. இந்த தேகப்பிணி செய்ய ஆன்மா மற்றவங்க போகும், வாயு பாசனம் பண்ணுறவன், கெடுக்கிறவன், பொய் பேசுகிறவன், ஊர் சுற்ற அலைகிறவன், மற்ற தவறான வழியில் போகிறவன் ஆயுஸ் கம்மி. ஒரு மனுஷனுடைய ஆயுஸ் 120 வயசு. அதில் பாக்கத்தில் பேர் பாய் தூக்கத்தில் போயிடுது 60 வருஷம். மிச்சம் 60 வருஷத்தில் 5 வருஷம் குழந்தை பிரயத்தில் போயிடுது, 10 வருஷம் இளம் பிரயத்தில் போயிடுது, வாலிபத்தில் 10 வருஷம் போயிடுது, யவனத்தில் 15-10 வருஷம் போயிடுது, போயிடுது அப்புறம் குமாரத்தில் 10 வருஷம் போயிடுது. இப்படி எட்டெட்டாக பெரியும்போது 8-8 வயசுக்குள்ளதை 8 கலையை அடையிறான். ஓட்டில் விளையாடு பேரும், 2 பேராக்களையும், 3 பேராக்களையும், 4 பேராப்பள்ளியும், 5 சிற்காசுக்கும், 8 அடையாறு பேரும்போது 8 சாகாசாகும். 8-ம் 17 தான் தெரியுங்களா பாடியிருக்காங்க. இப்போ 8ல் 1-8, 3-8, 4-8, 5-8, 6-8, 7-8, 8-8 8-8 64 கலைகளுக்கு 64 தத்துவங்கள் சொல்லப்படுது. இந்த 64 தத்துவம் உடலில் இருக்காங்களா? இருக்குது. 60 தான் இருக்குது உடல் தத்துவம். 4 நமக்கு தெரியாது. பிரம்ம முகத்து பிரம்ம தலையில் 4 தலை இருக்குதுன்னா ஒரு தலை கீழ்த்தாதோம், அதில் 3 ஆகி போச்சு. அதனால் அது விஷயம் ரகசியம் வேற, ரகசியம் வேற. இந்த இப்போ இந்த ரோம மகரிஷி ஜீவ சமாதியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் என் மக்களுக்கு? சிவராத்திரிக்கு நல்ல விசேஷம், விநாயகர் சதுர்த்தி விசேஷம், சித்திர வழிபாடு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விசேஷம், விசேஷம் பட்டத்தாறு உத்தார நட்சத்திரம், பூசம் தைப்பூசம் வளராது, மற்றும் அகத்தியருது மக நட்சத்திரம், இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கும் வேப்சியம் நடக்குது. ஆனால் இங்கே வரவங்க வேண்டவங்க வந்து நாங்கள் வேண்டதெல்லாம் நிறையருது. அதனால ஜனங்கள் வந்து வேண்டிகிட்டு போகிறாங்க. பழையகால கோயில் இப்போது புது புதுப்பு கட்டி போதும், ஜனங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இங்கே வந்து வேண்டாம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது? யார் யார் எத்தனை அப்போது மெய்ப்பொருள் காண்பது, பெய்ய உணராதவனுக்கு, பொய் பொய் பேசுறவனுக்கு, பொய் உணர்த்தவாதவனுக்கு, பொய் உடம்பு சுமந்தவனுக்கு மெய்யை பற்றி தெரியாது. மெய் வேணுன்றவனுக்கு மட்டும் அவ உணர முடியும். பொய் பேசுகிற ஆசை வருவாங்க, பணம் வரலாமா, கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, சொத்து சேருமா, கடன் அடையுமா, ஊர் சொத்தை ஆபத்தம் பண்ணிக்கலாமா, கோர்ட்டு ஜாதி ஜெயிக்கலாமா நினைப்பான். அவங்களுக்குலாம் லஞ்சம் வாங்கிக்கணும், கொடுக்கணும். அது கடவுள் கேட்க மாட்டார். அவங்ககிட்ட ஒரு காரியத்தில் வக்கீல், டாக்டரு, உள்ளே இருக்கிற விழுப்புரங்க அவங்க பிடிக்கிட்டு இந்த கர்ம பண்ணும்போது அது போய் நல்லா இருக்கும். வினை மாறிட்டால் தினையளவு காணாத உலகம். அதனால் வினை பெருசாக தினை பெருசாக இருந்தால்
கணை தான் பெருசு, கணை இல்லை என்றால் திணை உண்டாவார். ஆனால் கணைமால் மட்டும் பிறவி இருக்கும். பிறவியில் எத்தனையோ பிறவி, மனித பிறவி, மானிட பிறவியில் நாடு, நாய் இருக்குது, பூனை இருக்குது, எலி இது, காக்கா இருக்குது, குருவி இருக்குது, ஆடு இது, மாடு இது, ஜீவராசிகள் சகல ஜந்துகளும் குதிரை மாடு மழை ஓட்டம் பலவிதமான ஜீவராசிகளும் இந்த உயிரணுக்களை உற்பத்தி ஆகும் ஜீன்ஸ். ஆனால் உடல் வந்து அவன் பாவத்துக்கேற்ற செய்தது கேட்ட மாதிரி உடல் அமையும் அமையுது. இந்த உடலு பாவம், இந்த உயிர் புண்ணியம், புண்ணியம் இது சக்தி சிவம், சிவம் சிவம் என்பது உயிர், சக்தி என்பது உடல். உடல் இப்போ இந்த ஜீவன் எப்படி ஒன்றா ஒன்று சேரும், ஒன்றோட ஒன்று சேரணும். ஆடோட மாடு சேர்ந்தால் வராது, ஆடோட ஆடு சேரணும், மாடோட மாடு சேரணும், பண்ணியோட பண்ணி சேரணும், கண்ணுக்குட்டியோடு அப்படி வந்து ஏன இனத்தோடு சேரும்போது மனம் மனத்தோடு சேரும், பணம் பணத்தோடு சேரும், குணம் குணத்தோடு சேரும், இனம் இனத்தோடு சேரும். அப்படி இனங்கள் வந்து நான்கு வகையாக பிரித்தார்கள். ஐயோ கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரகங்கள் இருக்குது, கிரகத்துக்கும் நம்மளோட மனித உடலுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு உண்டு, அதனால் ஏதாவது பாதிப்புகள் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கட்டம் எடுக்கிறாங்க ஜாதகத்தில், இதன் பிரகாரம் தான் இந்த கிரகத்தால் தான் எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது, இந்த கிரகத்தால் தான் எனக்கு இது நடக்கலை, இந்த கிரகத்தால் தான் நான் ஓஹோன்னு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்க. இது கதையா இல்லை நிஜமா? கதைகளில் கற்பனை காவியம் அல்ல, புராண இது சாஸ்திரங்களும் அல்ல. சாஸ்திரம் ஆறு, வானசாஸ்திரம், பூமி சாஸ்திரம், மானிய சாஸ்திரம், தத்து சாஸ்திரம், கொக்கோ சாஸ்திரம், குறிப்பு சாஸ்திரம் என்று ஆறு சாஸ்திரம், கணித சாஸ்திரம் ஆறு சாஸ்திரம். இந்த மாநில சாஸ்திரம் என்று ஒன்று, இது உடல் கூட்ட தத்துவம். உடல் கூறு 60, உயிர் கூறு 36, ஆக மொத்தம் 96 தத்துவம் கொண்ட போது உடல். இந்த உடல் வந்து உயிர் தான் உடல் உண்டாக்கிய தவிர உடல் வந்து உயிராக உண்டாக்கலை. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்த நாடு விந்து தான் இந்த உடலுடைய எல்லா உயிருக்கும் நல்லா மூலமாக இருக்கு, புரியுதா? இதில் சித்தர் என்றோ, மாடு என்றோ, கந்தர்வன் என்றோ, பிரகாரம் என்றோ, அதுபோல் பிரிக்கிறதாகவும் பிறகு பிரிச்சிட்டாங்க. ஆனால் ஆண் பெண்ணுக்கு ரெண்டு தான், நாடு விந்து மட்டும்தான், சக்தி சிவம் மட்டும்தான். ஆனால் எல்லா உலகத்துக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா ஜாதிக்கும் சிவன் ஒருவனே பிரதானமாக இருந்தார். அது எப்படி என சூரியன் இருக்கிற மாதிரி, சூரியன் இல்லைன்னா பொழுது கிடைக்காது. சூரியன் எப்பவும் போகிறதும் இல்லை வரதும் இல்லை, அது இருக்கிற இடத்துலேயே இருந்துருக்கு. பூமி தன்னைத்தான் சுற்றி கொண்டு பூமி வந்து சூரியன் சுற்றி வரனால இரவு பகலும் லட்சாயணம் உத்தராயணம்னு மாறுபட்டு இங்கே பகலாகவும் அமெரிக்காவில் இரவாகவும் அங்கே பகலுன்னா இங்கே இரவாகவும் காட்சி கொடுக்குது. அவ்வளோதான், பகலில் செய்யக்கூடிய என்ன, இரவில் செய்யக்கூடிய என்ன. பகலில் வந்து 8 மணி நேரம் வேலை செய்து அம்பலம் இரா டியூட்டியும் போடுறாங்க, ராவ் டியூட்டியும் சில பேர் போடுறாங்க. ஆனால் அவன் வளைத்து கேட்ட கூலி, அவன் எந்த வேலை செய்தாலும் செய்வான், எத்த வத்தை செய்தாலும் ஏதுவத்தை பட்டாலும் முத்தவர் மனம் இருக்கும் மோனத்தை தாதி இருக்கை கூட வீசி தன்னகத்தை நடந்தாலும் அவள் மனம் கை குளத்தை தான் நிற்கும். அந்த தை குளத்தை கீழே போட்டு வச்சிட்டாலும் அவளுக்கு முதல் பூச்சி, அவனை சம்பாதிக்க முடியாது, அவன் சாப்பாட முடியாது. அதனால் இந்த உடம்பு நந்த வண்ணத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாதமாக எவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தொண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு விழுத்தான். இந்த நந்த வனம்ன்றது நம்ம இந்த உலகம், ஊர் உலகம், இந்த உடம்பு நான் பார்த்தான்றது நம்ம உடம்பு தான். ஆண்டி வந்து தோண்டியதான், இந்த தோண்டியை வந்து கூத்தாடி கூட ஆடி ஆடி பார்த்து உழைச்சிட்டு உழைச்சிடலாம். ஆனால் இதை செவ்வாய்த்தி நோய் இல்லாமலும் பசி இல்லாமலும் 4 பேர் காப்பாற்றுற மாதிரியும் 4 பேர் நெல் செய்தா போடுறது பண்ணனா இவன் ஈஸ்வன் ஆகிடும். சிவா அர்ப்பணம் தானே, சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறது நம்ம உடல் பொருள் ஆகி 3 தானம் பண்ணதான் சிவா அர்ப்பணம். சிவா அர்ப்பணம் மனசு மட்டும் இருக்கும், அசைதாவார் அறிவு இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்காது, உடல் நல்லா இருக்கும், அவனுக்கு சோறு கிடைக்கும், சோறு கிடைக்கும், உடம்பு ஒத்துக்காது அவன் சாப்பிட்டாங்க. அது மாதிரி உடல் கூறு, உயிர் கூறு, உணர்வின் கூறு என்று 3 வகையாக பிரிக்கப்படுது. இந்த உடல் கூறு வந்து பல ஜென்மங்கள் பல பிறவிகளை ஒரு உயிர், 2 உயிர், 3 உயிர், 4 உயிர், 5 உயிர், 6 உயிர், 7 உயிர், 8 உயிர் என்று ஆகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது 8 பருப்பு 36 8 பிறவி எடுத்துருக்கு. மச்சாவதாரம், வராதாவதாரம், கூர்மாவதாரம், நரசிம்மாவதாரம், பலராமாவதாரம், பரசுராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அதுக்கப்புறம் கல்கியாவதாரம் சொல்கிறாங்க. அது 10வது அவதாரம் வரல. இப்போ இருக்குது 8 மாதம், 9 மாசத்துலேயும் கோர மாதம் குழந்தை பிறந்து அந்த பலாபலன் அனுபவிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ கிரகங்கள் எடுத்தும்போது இப்போ வந்து கலியுகம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, திரேதாயுகம் அந்த மாதிரி கிரகயுகம் திரேதாயுகம் துவாரகம் கலியுகம் 4 யுகம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கலியுகத்தை எழுதுறதா சொல்கிறாங்க எல்லாரும். கொல்லியுகம் எவ்வளோ தெரியல, 21600 சுவாசம் பண்ணால் நீ 120 வருஷம் உயிரோடு வாழ்வ. அந்த 121 வருஷம் வாழணும்னா ஒரு நாளைக்கு 21600 சுவாசங்கள் கலை விட்டினா உனக்கு ஆயுசு 120. அது 21600
அறுபதாவது பிறக்கணினா வர்றது ஆண்டு ஆண்டு கலியுக ஆண்டு கலியுக ஆண்டு கிருதாயுகத்துக்கு எவ்வளோ வருஷம் அது பஞ்சத்தில் பார்த்து தெரியும் அது 5000 வருஷம் ஆகுது இப்போ கலியுகம் பிறகு 5000 வருஷம் ஆகுது இப்போ ஆங்கில ஆண்டு ஒரு 2022 வந்து தமிழ் ஆண்டில் 60 வருஷத்துக்குமே விட்டம் மாறிட்டே மாறிக்கிட்டே அதில் 60 வருஷத்துக்கு 60 வருஷம் வரும் இன்னைக்கு பிறக்கிறோம் 60 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தா அதே பஞ்சாங்கம் இருக்கும் ஜாதகம் நடுப்புற எந்த பஞ்சத்திலையும் வராது நினைக்கிறோம் அது அதுதான் 60 வருஷம்னு சொல்கிறது ஒரு விட்டம்னு பேர் இப்போ நீங்கள் இந்த 60 வருஷம் பிறப்பாங்க அதே ஜாதகம்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ என்னோட கோழி இப்போ என்ன இந்த காலத்தில் வந்து இந்த ஓலைச்சுவடி இந்த மாதிரி அகத்தியர் எழுதுனது நம்ம மகா ரிஷிகள் எழுதிட்டு போன ஓலைச்சுவடிகள்லாம் வந்து உண்மையா ஆமாம் தாழி என்று தாழி பனை என்று பெயர் பனை மரம் இருக்குது இல்லையா ஆமாம் பனை ஓலைக்கு பேர் தாழி தாழி பனை ஒன்று இருக்குது அது ஓலை அகலமாகவும் நல்லா எழுத்து அணி அழியாதாகவும் ரொம்ப நாள் நீடி புள்ளி தான் இருக்கும் அதில் புள்ளி வராது கால் வராது சென்டென்ஸ் வராது அப்படி எழுதப்பட்டதுதான் அந்த காசில் எழுதப்பட்ட சுவடிகள் சுவடிகள் இதை படிக்க தெரிஞ்சவங்க தான் அதை படிக்க முடியும் எல்லாருக்கும் இப்படி கல்லின் பேர் மண்ணின் பேர் ஊரின் பேர் காட்டின் பேர் குறையின் பேர் ராகத்தின் பேர் பல பேர் எழுதி பல நிறைய எழுதியிருக்கிறாங்க தெரியுமெல்லாம்